ஓப்பனிங்காக நம்ம வாங்கியிருக்க ஆக்சரிஸ் வந்து காட்ட போறேன். ஸோ மொத்தமாக போய் ஒரு 25,000 கிட்டத்தட்ட நம்ம வந்து ஆர்டர் போட்டுக்கிறோம். சரி வாங்க நம்ம அப்படியே காட்டுறேன், ஒன்று ஒன்றா அன்பாக்சிங் பண்ணுவோம். நம்ம முதல் பாக்ஸு அஞ்சாவது பாக்ஸ் எடுத்து நம்ம வெயிட்டா இருக்கு, என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். அவங்க இது வந்து கிளாஸ் எடுக்கணும்னு போட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. இதில் என்ன கிளாஸ் எடுக்கணும் பாத்துறோம், சூப்பரா இருக்கு. இந்த டைம் கொடுத்துருக்கோம், ஓகேங்க. முதல் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து மிஸ்டர் ப்ளூ வாங்கியிருக்கோம். மிஸ்டர் ப்ளூ கொஞ்சம் நல்லா இருக்கும், அதனால மிஸ்டர் ப்ளூ ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் இந்த டியூப் ரோல் ஒன்று வாங்கியிருக்கோம், டியூப் ரோல். அப்புறம் ஏர் ஸ்டோன்னு ரெண்டு பாக்கெட்டு, ரெண்டு விதத்தில் ரெண்டு பாக்கெட் வாங்கியிருக்கோம். அப்புறம் ஆசிட் பாட்டிலு, ஆசிட் பாட்டில் வாங்கிடுவோம் கரெக்டாக, நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர். அப்புறம் வந்து நம்ம அது தட்டாக வாங்கிடுவோம். அப்புறம் வந்து ட்ரைவ் ஆப்ஸ் வந்து வாங்கியிருக்கோம் சரிங்களா. அதுக்கப்புறம் ஏர் கண்ட்ரோலர் வாங்கியிருக்கோம். என்ன இதெல்லாம் போட்டிருக்காங்க, மொத்தம் எத்தனை போட்டிருக்காங்க? சரி, ஸோ இது வந்து பரவாயில்ல. நம்ம வந்து இந்த கேமராமேன் டாய்லேயே பெருசு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கேமரா டாய் மாதிரியே சுற்றிக்கிட்டே போகிற மாதிரி ஒரு டாய் இது. ஆக்சுவலாக நல்லா இருக்கு, க்யூட்டாக இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் வண்டி எழுச்சலாம். முதல் பெட்டியில் அடுத்து இருப்பது ஃப்ளோரான் ஃபுட்டுங்க. ஸோ ஃப்ளோரானில் ஆம்பர்ஸ் ஆம்பர். ஸோ மொதல் ஆனால் ஷாப்புக்குன்னு சொல்லிட்டு வர்ற ஸ்டாக்கை அப்படியே காமிச்சதில் ஃபிஷ்ஷஸும் சரி ஆக்சரிஸும் சரி நம்ம தான் ஃபஸ்ட்டு நம்ம தான் வந்து காட்டினது. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ஃபிஷ்ஷும் சரி ஆக்சரிஸும் அப்படியே காட்டுறாங்க. ஸோ ரொம்ப நல்ல விஷயம் அதெல்லாம். ஏன் அப்படின்னா வர குவாலிட்டி அப்படியே தெரிஞ்சிடும் மக்களுக்கு. நம்ம ஏன்னா கண்டிஷன் பண்ணுறது எல்லாமே பார்த்துருவாங்க. ஸோ இது எங்கள் கடையில் இது ஒரு பெரிய பிளஸ்ங்கிறனால நம்ம சாப்பிடலாம். அந்த டைமில் நிறைய சேல்ஸ் ஆச்சு அந்த இதுக்காக. அதுக்கப்புறம் ஃபில்டர்ஸ் வந்துருக்கு, நல்ல ப்ராண்ட் ஆக்சுவலாக, 15 watts. ஸோ அப்புறம் 4 watts இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து வீனஸ் இதுலேயே வந்து மோட்ரு போட்டு விட்ருக்காங்க, ரொம்ப நல்ல விஷயம். ஸோ நல்லா இருக்குங்க, நல்லா உழைக்கும் ஆக்சுவலாக. இது அதெல்லாம் ஒரு ப்ளஸ் இருக்கு நம்ம யூனிட்டி, நல்லாயிருக்கும் வீனஸ் அப்போ. சரி ஓகேங்க, முதல் இதில் அவ்வளோதான். இது எல்லாமே ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு, அப்புறம் வந்து சின்ன ஸ்பாஞ்ச் ஃபில்ட்ரு. நான் இதெல்லாமே ரேட் வந்து உங்களுக்கு நான் ஷாப் ஓப்பனிங் அன்றைக்கி நான் கரெக்டாக உங்களுக்கு நான் சொல்லிடுவேன் சரிங்களா. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, ஷாப் ஓப்பனிங் ஆஃபர்லாம் போடுறேன் இருக்கேன். சரி ரைட்டு ஓகே, போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா. அப்படியே வச்சுருவோம், நம்ம அடிக்க வைக்கணும், சில வேலைகள் இருக்குது. என்ன வைக்கும்போது கரெக்டாக போச்சு, இப்போ போக முடியுமா? ஓகேங்க. ஸோ நல்லது இந்த கேமராமேன் டாயில் கொஞ்சம் நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க என்னைய, ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக. சரி ரைட் ஓகேங்க, இப்போ ரெண்டாவது பெட்டி என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது அப்படியே தள்ளி வச்சிருக்கோம். ஓகே, ஸோ இதுலேயே ஆக்சரிஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். ஆக்சரிஸ் தானே தெரியல, ரொம்ப ஒரு மாசான அன்பாக்சிங், ரொம்ப நாளுக்கு அப்புறம் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். இதெல்லாமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளாகிடுச்சு ஷாப்பில். அன்றைக்கி ஷாப் ஓப்பன் போடுவோம், ஓப்பன் ஆயிருந்தப்போ நம்ம வந்து போட்டது அன்பாக்சிங்லாம் ஆக்சரிஸ். அதான் வெயிட் வந்து மேலே இல்லைங்க, கீழே கீழே வெயிட்டாக இருக்குங்க தான் யோசிச்சு. அவங்க வந்து லைட் வந்து வச்சுருக்காங்க இதில், ஆனால் இதில் தானே கிளாஸுக்கு மிக்சர் பண்ணியிருக்கோம், மாற்றி பண்ணிட்டாங்க. ஸோ லைட் ஓரளவு நல்லபடியாக கொடுத்துருக்காங்க, 2 feet லைட்டு. கலர் மென்ஷன் ஆயிருக்கான்னு பார்த்துக்கலாம், கலர் மென்ஷன் பண்ணலை. ஓகே, நம்ம செக் பண்ணி கையை கொடுத்துக்கலாம். ஸோ 2 feet லைட்லாம் அப்படியே இருக்குது, ஓரளவு மடங்காமல் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஆ இது கேட்டிருந்தேங்க. ஸோ இது வந்து ஒரு சைஸ் கவர் வந்து கேட்டிருந்தேன், அதில் வந்து ஒரு 5 kg மட்டும் கேட்டிருந்தேன் ஷாப்புக்காக. அதுக்கப்புறம் வந்து ஸோ இது வந்து பவுல் நெட்டுங்க. ஸோ இந்த லோக்கல்லேயே வந்து பவுல் நெட் வந்து வச்சுருந்தாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. இது இதெல்லாம் நம்ம ஆஃபர் ப்ரைஸ்லேயே கொடுக்கலான்னு இருக்கோம். ஸோ ஷாப் ஓப்பனிங் அன்றைக்கி நான் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன் சரிங்களா. ரைட் ஓகே. அதுக்கப்புறம் ஸோ அதுக்கப்புறம் நெட்டு
அந்த மாதிரி ரெட்டில் ஒரு ரெண்டு டசனு, அப்புறம் இன்னும் ஒரு சைஸ் இருக்கும் நெட்டில். இது பவுல் நெட்டில் ரெண்டு டசன் வந்திருக்கு. திரும்பி உள்ளே போட்டுக்கலாம் சரிங்களா. ஸோ அப்புறம் இந்த சைஸ்லேயே வந்து ஒரு ரெண்டு சைஸ், இது இது வேறு வேறு சைஸு. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு டசன் வாங்கிடுவோம் சரிங்களா. கரண்ட் நிறைய இருக்கிற மாதிரி தெரியணும் உங்களுக்கு. அப்புறம் ஒன் ஃபீட் லைட்டு, அதுவும் கொஞ்சம் ஓரளவு பக்கமாக வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் ஸ்பாஞ்ச் ஃபில்டரில் பெருசு. ஸோ இதுவும் ரொம்ப நல்லா வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல குவாலிட்டியான இதுதான். அப்புறம் தயவு ஃபுட்டுங்க வழக்கம் போல் நம்ம 100 கிராம் பேக்கு இது வந்துருக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் நான் கடை ஓப்பனிங் அன்றைக்கி நான் சொல்கிறேன் ஓகேங்களா. எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில் வரும். ஸோ எப்போ ப்ரோ கடை ஷாப் ஓப்பனிங்கிறதே நான் வந்து ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் வந்து நான் போட்டு உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் சரிங்களா. கரெக்டாக அன்றைக்கி அன்றைக்கி வந்து வரவங்க கூட அன்றைக்கே கூட வந்துக்கலாம் நீங்கள், டீட்டெயில்ஸ்லாம் அன்றைக்கே சொல்லிடுவேன். மோசம் அவ்வளோதாங்க, ஆக்சரிஸ்லாம் முடிஞ்சிட்டு. பவுல் நட்டு, ஸோ பவுல் நட்டு இங்கே நோக்கில் யாரும் நிறைய சேல் பண்ணல, சேல் பண்ணுறோம். அப்படியே தள்ளி வச்சிடலாம், நம்ம அப்படியே இதெல்லாம் ஒதுக்கி வச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பிளாக் கலர் ஸ்டோன் வாங்கிடும், அப்புறம் வந்து மல்டி கலர் ஸ்டோனு, அந்த குவாலிட்டி மட்டும் எப்படி பார்த்துக்கலாம். ஓகே, பிளாக் ஸ்டோன்ஸ் வந்து எப்படி வந்திருக்குன்னா மல்டி கலர் ஸ்டோன்ஸ்லேயே பிளாக் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்திருக்கு. பட் ஓகே, இது கொஞ்சம் ஓரளவு நல்ல லுக்காக காட்டும் நம்ம டேங்க் வந்து. ஸோ நல்லாயிருக்கு, பாலிஷ் பண்ண தான் அனுப்பிச்சிருக்குறாங்க. ஸோ மல்டி கலர் ஸ்டோன் உங்களுக்கே தெரியும் கீழே இருக்குதுங்களா கலர் கலராக. ஸோ ஓகே அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப சேடான விஷயம் என்னென்னா, இதில் நிறைய பவுல்ஸ் வந்து உடஞ்ச மாதிரி இருக்குது. நம்ம என்ன கொஞ்சம் செக் பண்ணிடுவோம் எத்தனை பவுல் உடஞ்சிருக்குன்னு பார்த்துருந்தோம். அவங்க கேட்குதுங்களா உங்களுக்கு சவுண்ட் ஒரு மாதிரி கிளிக் கிளிக்குன்னு கேட்குதா, கேட்குதுங்களா. ஸோ ஏன் அப்படின்னா இவங்க வந்து எந்த இதுவும் ஆட் பண்ணலை, இதில் என்னத்தை ஆட் பண்ணல ப்ரோ அப்படின்னு கேட்டீங்க, தெர்மாகோல் ஆட் பண்ணுவாங்க. நம்ம முன்னாடி இருக்கிற முன்னாடி நம்ம பண்ண அந்த பவுல் அன்பாக்சிங்கில் தான் பார்த்துருப்பீங்க தெர்மாகோல்லாம் இருக்கும். பட் இதில் கொஞ்சம் அதை வந்து மிஸ் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல, அதை ஆட் பண்ணாததுனால நானாக தெரியல எனக்கு ஆக்சுவலாக. ஏன்னா அது வந்து எதுவும் உடைய மாதிரி தெரியல, சவுண்ட் வரல. பட் இதில் வந்து சவுண்ட் வருது, கொஞ்சம் பீஸாக இருக்கும் இதுலையே. ஆக்சுவலாக இந்த 12-inch பவுல் பெரிய சைஸு, சரி வாங்க அப்படியே பண்ணுங்க. இது வந்து நல்லா இருக்குன்னு நல்லா இருக்கிற பவுலை ஃபஸ்ட் நான் காட்டிடுறேன். இதோட தாங்க இருக்கும், பெரிய பானை மாதிரி இருக்கும். மீன் பானம் கூட இவ்வளோ பெருசாக இருக்குது, நம்ம தலையோட பெருசாக இருக்குது, நம்ம சைஸில் ஆக்சுவலாக. நான் 600-700 ரூபாய்க்கு விற்றுருக்கானுங்க இங்கே. நல்லா ஷாப் ஓப்பனுங்க, அன்றைக்கி பாருங்கள் என்ன ரேட்டு அந்த பக்கம் போயிருக்கோம். ஸோ எத்தனை பவுலுக்கு உடஞ்சிருக்குன்னு தெரியல. ஸோ இது நல்லாயிருக்கு. ஸோ அப்புறம் வந்து இதுவும் நல்லா தாங்க இருக்குது, கீழே வைக்கிற பவுல்ஸ் தான் உடஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது நல்லாயிருக்கு, ஒரு பவுல் உடஞ்சிட்டோம். எந்த பவுலும் தெரியலங்க, பயமா இருக்கு. இந்த பதக்கத்தை கிழிச்சிட்டேங்க. நல்லா தாங்க இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்குது. ஆக்சுவலாக நம்ம தான் ரொம்ப நஷ்டம். பட் இங்கே ஏதோ ஒரு பவுல் மட்டும் உடஞ்சிருக்கு, இது நல்லா தாங்க இருக்கு. பட் கிரேஸ், நான் கூட எல்லாமே உடஞ்சிட்டோம்னு நினச்சேன், ஒரே ஒரு பவுல் மட்டும் நொறுங்கியிருக்கு. இது அப்படியே காட்டுறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சேடு தான், ஒன்று நாளுமே நமக்கு போச்சு பார்த்தீங்கன்னா. இப்போ அதே நம்ம தூக்கி தான் போடணும், வேறு வழி கிடையாது. அப்படியே உடஞ்சிட்டு போச்சு. சரி ரைட் ஓகே, ஸோ இப்போ அதை விடுங்க, நினைக்கிறேன் நல்
பெரியது பார்க்கலாம் வா. அழகா இருக்கு 4 இன்ச் 4. இதுவே இங்கே 50 ரூபாங்க இங்கே எனக்குள்ளே இருக்குது கடையில். நான் என்ன ப்ரைஸ் விற்க போகிறேன்னு நான் அன்றைக்கி சொல்கிறேன் ஷாப் ஓப்பன் பண்ணி. ஏற்கனவே தெரியும் நம்ம என்ன ப்ரைஸ் விற்றுட்டு இருந்தோன்னே. ஸோ சூப்பருங்க, ஸோ எல்லாத்தையுமே மோசனாக வந்து காட்டிட்டேன். ஸோ அப்படி பாருங்கள், எல்லாத்தையும் அப்படியே பாருங்கள், கீழே அப்படியே காட்டுங்க எவ்வளோ காண்டு வந்தது பார்த்தீங்களா. ஸோ அப்படியே உங்களுக்கு ஷாப் அடுக்குனா உங்களுக்கு செம்மையாக தெரியும். ஸோ அன்றைக்கி ஓப்பனிங்காக வெயிட் பண்ணுங்கள். ஸோ எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கி வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சோம்னா வராமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி தான் அடுத்த அப்டேட்ஸ்லாம் வேறு லெவலில் வரும்போது. ஸோ வெயிட் பண்ணிக்கோங்க.